ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கோஆர்டினேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு சிஸ்டத்துலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கண்ட்ரோலர்னால் என்ன, மாடல்ஸ்னால் என்ன, வியூஸ்னால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். கண்ட்ரோலரில் என்ன செய்வீங்கன்னா, வியூ ஃபைல்ஸ்லாம் எப்படி பேஜ் ரெண்டர் ஆகுறது அந்த டேட்டாஸ்லாம் வந்து கண்ட்ரோலர் தான் ஹேண்டில் பண்ணும். மாடல்ஸ் ஃபோல்டரில் என்ன பண்ணுவீங்கன்னா, டேட்டாபேஸ் கொரிஸ் இதெல்லாம் வந்து மாடல்ஸில் தான் எழுதுவீங்க. வியூஸ் ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னா, டோட்டல் ஹெச்டிஎம்எல் டிசைன்ஸ், அந்த சிஎஸ்எஸ், ஜேஎஸ் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் தான் வியூஸ் ஃபோல்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ மெயின் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் தான். கண்ட்ரோலர் வந்து மாடலில் இருக்கிற டேட்டாஸை ஃபெச் பண்ணி அதை வியூஸ்க்கு அனுப்புறது தான் கண்ட்ரோலரோட வேலை. இப்போது கண்ட்ரோலர்லேருந்து வியூஸ்க்கு டேட்டாவை எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். கோஆர்டினேட்டர் பொறுத்தளவுக்கு எல்லாமே அரேஸாக தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போது ஒரு அரே டேட்டாவை எப்படி நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு அனுப்புறதுங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஒரு அரே வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், அதோட கீழே நேமை பாஸ் பண்ணி அங்கே எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ நான் வந்து டேட்டான்ற அரேயில் ஜான்ற வேல்யூ வந்து வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை நம்ம செகண்ட் பேராமீட்டராக இதுக்குள்ளே நம்ம அனுப்பணும். அப்போது இந்த வெல்கம் மெசேஜ் டாட் பிஹெச்பி அப்படின்றதுக்குள்ளே அந்த டேட்டா பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த வெல்கம் மெசேஜ் டாட் பிஹெச்பின்ற ஃபைலில் போய் அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுன்னா, பிஹெச்பி டேக்குள்ளே நார்மலாக நம்ம இந்த கீ என்ன கொடுத்துருக்குறோமோ இந்த கீயை நம்ம டைரெக்டாகவே அங்கே நம்ம கொடுத்தீங்கன்னா அங்கே பிரிண்ட் ஆயிரும். இப்போ ப்ரௌசரில் போய் நம்ம ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு ஓகே. இது வந்து சிங்கிள் அரேன்றதுனால டேரெக்டாக நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். இதுவே வந்து மல்டி டைமென்ஷனல் அரேனா நம்ம ஃபாரீச்ன்ற லூப் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போது நான் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவாக இதை நான் ஃபஸ்ட்டு இதில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அங்கே வந்து நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து இதுக்குல நம்ம ஒரு கீ வேல்யூ நம்ம இங்கே வைக்கணும். இப்போ நேம்ஸ்ன்னு நான் ஒரு கீ வேல்யூ வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் டைமென்ஷனல் அரே பாஸ் பண்ண மாதிரி தான் இதுவும். இந்த வேரியபிள்குள்ளே இந்த எல்லா வேல்யூவும் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்குள்ளே மல்டிபிள் அரேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே, இதை வந்து ஃபாரிச் போட்டு தான் இங்கே எடுக்கணும். ஃபாரிச் இங்கே போடுறேன். ஃபாரிச் என்ன கீ வேல்யூ அங்கே நம்ம கொடுத்தோமோ அஸ் ஒரு வேரியபிளில் இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது மல்டி டைமென்ஷனல் அரேவா இந்த நேம்ஸில் வர்றது இந்த என்னன்ற வேரியபிளுக்குள்ளே சிங்கிள் டைமென்ஷனல் அரேவா கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்குள்ளே என்ன கீ இருக்குங்கிறத நம்ம கொடுத்தோன்னா இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இது நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஐஃபோன் ஒன்று போட்டுக்கிறேன். போய் நம்ம அங்கே ரீலோட் பண்ணோன்னா ஜான் ஹைஃபன் ராஜ் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து ரெண்டு அரே வேல்யூஸ் வச்சுருக்கிறேன். ஒன்றில் ஜான், ஒன்று ராஜ்னு வச்சுருக்கிறேன். அப்போது மல்டி டைமென்ஷனல் அரேவை நான் ஃபார் ஈச் போட்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை மாற்றி அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்குள்ளே என்ன கீ இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் லூப்பிங் ஆகும்போது ஃபஸ்ட்டு அரேயில் உள்ள வேல்யூஸ் வந்துச்சு. அடுத்த டைம் லூப்பிங் ஆகும்போது இங்கே நான் ஹைஃபன் வச்சு கன்கார்டினேட் பண்ணதுனால அந்த நேம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஜான் ராஜ் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு.